கடலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எப்பயாவது தண்ணீர் அணைய பார்த்திருக்கீங்களா? மேட்டூர் அணை, முல்லை பெரியார் அணை, கல்லணைன்னு நிறைய அணைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த அணைகள்லாம் எப்படி இயங்குது, அதுக்குள்ள என்னென்ன செயல்பாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைய ஒளி நாடகத்துல சுதா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறா. நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்களேன், நம்ம ட்ரெயின் இப்ப பாலத்து மேல போயிட்டு இருக்கு. இந்த பாலத்தை ரொம்ப நீளமா கட்டிருக்காங்கல்லமா? ஆமா சுதா, எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பாலத்தை. இன்ஜினியர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க. ஆனா எதுக்காகமா இவ்வளவு உயரமான பாலத்தை கட்டினாங்க? கீழே வெறும் மண் தர தானே இருக்கு, அதுலயே தண்டவாளத்தை போட்டிருக்கலாமே. சுதா, நீ கீழே பாக்குறது வெறும் மண் தர இல்ல, இது ஒரு ஆறு. நம்ம மழை காலத்துல இந்த பக்கம் வந்தோம்னா கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அது மட்டும் இல்ல சுதா, அந்த அந்த பக்கத்துல இருக்க அணையில இருந்து தண்ணிய திறந்து விட்டாலும் இந்த இடம் முழுக்க தண்ணியா இருக்கும். என்னது, அணையா? அப்படின்னா என்னப்பா? அணைனா என்னதா? சரி, எந்த காலத்துல மழை அதிகமா பெய்யும் சொல்லு. மழை காலத்துலதான் அதிகமா மழை பெய்யும். சரி சுதா, அப்படி மழை காலத்துல அதிகமா மழை பெஞ்சா இந்த ஆறுகளோட நீர்மட்டம் ரொம்பவே அதிகமாகும். அதனால ஆறு வேகமா ஓடி வெள்ளமும் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெயில் காலத்துல மழை இல்லாம ஆறுகள் எல்லாம் வத்தி போகலாம், அதனால வறட்சியும் ஏற்படும். ஆனா நமக்கு தண்ணி வருஷம் முழுக்க தேவைப்படுமே. அதுக்காக தான் மனுஷங்க அணைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அணைகள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆறு வழியா ஓடி வர தண்ணிய தடுத்து அதை ஒரு நீர்த்தேக்கமா சேமிச்சு வச்சுக்கோம். சொல்ல போனா ஒரு பெரிய சைஸ் தண்ணி டேங்க் மாதிரி. இந்த அணைகள்ல நிறைய கேட்டும் இருக்கு சுதா, அத திறப்பு வாயில்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டு மூலமா தான் அணையில இருந்து வெளியே போற தண்ணியோட ஓட்டத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். என்னது, கேட்டா? அணைக்கு எதுக்குப்பா கேட் வச்சிருக்காங்க? சுதா, இப்ப பெரிய மழை பெய்யுதுன்னு வை, அப்ப அணை ஃபுல்லா நிறைஞ்சிருமா? அப்படி அணை ஃபுல்லா நிறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? அணை ஃபுல்லா நிறைஞ்சிருச்சுன்னா அத பாதுகாப்பான ஒரு பாதையில விடணும், இல்லைன்னா அணை நிறைஞ்சு வழியும். இதனால அணைக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல எல்லாம் வெள்ளம் கூட வரலாம். கரெக்டா சொன்ன. இதனாலதான் எல்லா அணைகள்லயும் நிறைய கேட் வச்சிருப்பாங்க. ஒரு கேட்டை திறந்து தண்ணியை கீழே போக விடுவாங்க, இன்னொரு கேட்டை திறந்து தண்ணிய விவசாயத்துக்கு தேவைப்படுற நீர்ப்பாசனத்துக்கு போக விடுவாங்க, வேற ஒரு கேட் மூலமா தண்ணிய ஆறுகளுக்கு போற மாதிரி திறந்து விடுவாங்க. தம்பி, மூணு டீ தாங்களே. எவ்வளவு தம்பி? 30 ரூபா சார். ஓகேப்பா, இந்தாங்க. சரி சார். விவசாயிகளோட நீர்ப்பாசனத்துக்கும் இந்த அணைகள் ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீர்நிலைகளுக்கு தண்ணி திறக்கும் போது அணையில கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நீர்மின் சுழற்சி மூலமா தண்ணியில இருந்து மின்சாரமும் தயாரிக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, சில அணைகள்ல சுத்தி பார்க்க வர பயணிகளுக்கு போட் வசதி கூட இருக்குது. போட்ல போய் அந்த அணைகளோட அழக நாம ரசிக்கலாம். அப்பாப்பா, நாமளே ஏதாவது அணைக்கு போலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. கூட்டிட்டு போறீங்களா? சுதா, நாம அடுத்த தடவை தஞ்சாவூர் போகும்போது கல்லணைய பாத்துட்டு வரலாம், சரியா? அது ரொம்ப நல்லா இருக்கும். கல்லணையா? அதுல என்னமா ஸ்பெஷல் இருக்கு? கல்லணையில என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீ ஏன் படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது? படிச்சு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா கல்லணைய பார்க்க போலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நீங்க கல்லணைக்கு போயிருக்கீங்களா? கல்லணையில என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்லணைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.